யதா ராகவ நிர்முக்தஹ சரஹாஸ்வசன விக்ரமஹ கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதிவா த்ரிதிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாம்ய க்ருதஶ்ரமஹ பத்வா ராக்ஷஸ ராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா க்ருத கார்யோஹம் யேஷ்யாமி ஸஹ சீதயா. ராம பாணம் மாதிரி போவேன், ராமர்ட்டேந்து அந்த பாணம் எப்படி கிளம்புறதோ அது மாதிரி நாம் ராமர்ட்டேந்து கிளம்பியிருக்கோம். அந்த லட்சியத்தை எப்படி ராமபாணம் அடையுமோ அது மாதிரி அடைவேன், எப்படி காரியத்தை முடிக்குமோ அது மாதிரி முடிப்பேன், எப்படி ராமர்ட்டையே திரும்பி வருமோ அது மாதிரி வருவேன். இதெல்லாம் ராமபாணத்துக்குள்ள அடையாளம். இங்கேருந்து கிளம்பி லங்கைக்கு போவேன். கச்சேத்து லங்காம் ராவண பாலிதான், லங்கைங்கிற அந்த ஊர் தான் ராவணனுடைய ராஜ்யம். அங்கே சீதையை தேடுவேன். நகி திரக்ஷியாமி எதிதான் லங்காயாம் ஜனகாத்மஜா. நான் போய் தேடுற சமயத்தில் சீதா அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சம்பாத்திங்கிற கழுகு சொல்லியிருக்கு லங்கையில் தான் இருக்குன்னு. அதுக்குள்ள அவன் இடத்த ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம், மாற்றிருக்கலாம். நான் வந்து சீதை இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். பின்ன அனே நெய்வகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம், அதே வேகத்தோடு நான் சொர்க்கத்துக்கு போவேன். ஏன்னா ராவணனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது சொர்க்கம் பூமி பாதாளம்னு மூணு இடம். ஒரு காரியம் இப்போ சத்த முன்னாடி சொன்ன மாதிரி மேஜை மேலே பேனா இருக்கா பார்த்துன்னு சொன்னா மேஜை மேலே பேனா இல்லைன்னு வந்து சொல்லுவனே தவிர பக்கத்தில் சேரில் இருக்கான்னு பார்க்க மாட்டான். மேஜைன்னா மேஜை உபலட்சணமாக பக்கத்தில் உள்ள சேரோ பக்கத்தில் உள்ள ஸ்டூலோ அல்லது பக்கத்தில் உள்ள லாஃப்டோ எல்லாமே அதை சுற்றி பேனா இருக்கணுங்கிறது தானே முக்கியம் அந்த இடத்துக்குள்ள. அது மாதிரி சீதை இருக்காளான்னு பார்த்துட்டோம். அதே அங்கே சீதை இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவேன், சொர்க்கத்தில் போய் தேடுவேன். அங்கேயும் இல்லைன்னா பாதாளத்துக்கு போவேன். அங்கேயும் சீதை என் கண்ணில் படலைன்னா இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டேன். பின்ன திரும்பவும் லங்கையில் வந்து தேடுவேன். அப்பையும் என் சீதைக்கு என் கண்ணுக்கு சீதை படலைன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அந்த மூன்று மலைகளுக்கு மேலே ஒரு கோட்டை மாதிரி கட்டி அந்த நகரத்தை உருவாக்கியிருக்காவும் ராவணன். சாதாரணமாக அதை கிரியேட் பண்ணலை, அதனால தான் திருக்கோண மலைன்னு நாம் சொல்கிறோம். நீ திரிகூட்ட சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷஹா அப்படின்னு. அந்த லங்கைங்கிறது ஒரு பூமி, ஆனால் அவன் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த நகரம் இருக்கு பாருங்க, ஒரு சிட்டி. அது எப்படின்னா மூன்று மலைகளுக்கு மேலே அப்படிலாம். அந்த நான் தான் இந்த ஒரு சொல்லி இப்போ இந்த போன மாதம் திருவண்ணாமலையில் கதை நடந்தது. நிறைய பேருக்கு அந்த ஞாபகத்துக்காக போகிற வழியில் பார்த்தா செஞ்சின்னு ஒரு ஊர், அங்கே பார்த்தா ஒரு கோட்டை ஆச்சரியமாக போகிறது. இல்லை ரெண்டு ஆச்சரியப்பட்டேன் நான். ஒன்று வந்து இது மேலே இவ கட்டின அந்த டெக்னாலஜி. இதை விட ஆச்சரியம் ஜலத்துக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பா. அங்கே மேலே போய் தங்கிறதா இருந்தால் அத்தனை பேர் ஒரு 100 பேர் தங்கணும்னா 100 பேருக்கு குளித்து கும்பிட்டு சமையல் பண்ணி பாத்ரூம் போய் எத்தனையோ காரியம் இருக்கணும். அதுக்கு ஜலத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவார்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் அவர்கள் ஏதோ அந்த டெக்னாலஜி வச்சுருந்திருக்கார்கள். நாம் நினைக்கிற மாதிரி இப்போ பெரும்பாலானவன் என்ன சொல்கிறான், அன்னைக்கு நாகரீகம் இல்லை இன்றைக்கி தான் நாகரீகம், அன்னைக்கு வந்து சயின்ஸ் கிடையாது இன்றைக்கி தான் சயின்ஸ் வந்தது, அன்றைக்கி வந்து இத்தனை டெக்னாலஜி கிடையாது இன்றைக்கி தான் அன்னைக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க, அன்னைக்கு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு தான் கேள்வியே. அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை அப்படின்னு நீங்கள் தஞ்சாவூர் கோவிலை பார்த்தா டெக்னாலஜி இல்லாமல் கட்டின கோவில் அது. இன்றைக்கி இத்தனை டெக்னாலஜியில் இவ்வளோ வசதியாக இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் கட்ட முடியுமா அந்த கோவிலை? அதுதான் இந்த கேள்வியே. அப்போ உங்களை விட பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் இருந்திருக்குங்கிறது தானே உண்மை அதுலமா. அதனால் நம்மளுடைய ஒரு அனுமானத்தின் பேரில் எதையுமே பேச முடியாது. இந்த ராவணன் அப்படி ஒரு ஆச்சரியமான நகர நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கான்னு ராமாயணன் சொல்கிறது. அந்த நகரை என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்நாளை சுற்றி அந்த லங்கைங்கிற நகரையே தூக்கின்னு வந்துடுவேன்னா. இந்த பேசுகிறதேவே பாசிட்டிவாக இருக்கணும். எண்ணங்கள் பேச்சு இதெல்லாம் வந்து எதிர்மறையாக இருக்கக்கூடாது. ஏன்னா
ஒரு செயலுக்கு காரணமே மூணு, ஃபஸ்ட்டு எண்ணம் அப்புறம் பேச்சு அப்புறம்தான் செயலாக வர்றது. அந்த பரிணாமத்தை அடையிறது முதல்ல எண்ணம், அப்புறம் சொல்லு, அப்புறம் செயல் அப்படின்னு தான் ஆறுது. இந்த ஆரம்பம் எதுன்னா எண்ணம் தான், அது நல்ல விஷயத்துக்கும் சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி. அதனால தான் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிம் அதீவ சுபாம் ததாசி. இந்த பகவான் ஆராதிக்கிறதையெல்லாம் திரும்ப திரும்ப எந்த இடத்த எடுத்தாலும் பார்த்தெல்லாம் நல்ல புத்தியை கொடுப்பார், நல்ல எண்ணத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்மறையானது வரக்கூடவே கூடாது. ஒரு காரியம் நடக்கணும்னா பாசிட்டிவான திங்கிங் எனர்ஜி ரொம்ப முக்கியம். அது நடக்கிறது நடக்காமல் போகிறதுங்கிறது அடுத்த விஷயம். ஆரம்பிக்கிறதேவே இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி ஒரு கவர்மெண்டில் போய் இதை பேசிட்டு வரணும், அல்லது ஒரு ஆஃபீஸில் இதை முடிச்சுட்டு வரணும், அல்லது குடும்ப விஷயமா ஒரு கல்யாண விஷயத்தை போய் நீ பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல வாழ இருந்தால் சொல்லுவாள், நான் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த காரியத்தை நான் முடிச்சுட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்பா. முடியறது முடியாமல் போகிறது அப்புறம் வேறு விஷயம், பேசுகிறதேவே அது மாதிரி சொல்லுவாள். சில பேர்கிட்ட நாம் சொன்னோம்னா அந்த காரியம் உருப்படவே உருப்படாது. நாம் சொல்லும்போதே அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், மூஞ்சியை கோணலாக வச்சுப்பான், அஷ்ட கோணலாக வச்சுப்பான், மறுப்பை தெரிவிப்பான், வாயால் சொல்லினாலும் மண்டையை மண்டையை ஆட்டுவான். அதையும் தாண்டி சொன்னோம்னா நீங்கள் என்னமோ சொல்கிறேன் எனக்கு இது நடக்கும்னு தோணலேம்மா, இவன்ட்டெல்லாம் பேச்சே வச்சுக்கக்கூடாது. அது பகவான் அந்த கட்சி சர்க்கம்னு ஒன்று, ஐயோ அயோத்தியா காண்டத்தில் சுக்ரீவ் இது பரதனோட பகவான் பேசும்போது இந்த மாதிரி ஆள்கிட்டெல்லாம் பேசாதேங்கிற பகவான், அந்த எனர்ஜியோட பாசிட்டிவாக யார் பேசுகிறானோ அவனோட தான் நம்ம சிநேகமே வச்சுக்கணும். இந்த எதிர்மறையாக நடக்காது போகாது உருப்படாதுங்கிறவனோட சேர்ந்தால் எல்லாமே அப்படி தான் போகும். அது ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், சீதா லாபத்தோட தான் நான் வருவேன், நாம் லங்கையே எடுத்துன்னு வந்துடுறேன், இங்கே வந்து நாம் உள்ள பூந்து ராவணனை கட்டி வச்சு சீதையை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டு அடித்து சீதையை நாம் அடைவோம். சர்வதா கிருதகாரியோகம் ஏஷியாமி சக சீதையை, சீதா லாபம் இல்லாமல் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்தவுடனே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு உற்சாகம் வருது, உடனே அந்த மலையை ஒரு உதச்சுட்டு ஆகாசத்தில் கிளம்பினார். கிளம்பினா இப்படி அப்படி கையை வச்சுன்னு இப்படி கிளம்புறாரா? இவர் கிளம்பின வேகத்துக்கு பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் சுவந்துமிவ பாந்தவாகா அப்படிங்கிறார். அந்த மலையில் உள்ள அந்த மரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் புடுங்கின்னு கிளம்புறது, வேரோட புடுங்கிட்டு அது பின்னாடி ஒரு கார் போகிறதே காற்றுல பின்னாடி பேப்பர் பறக்கும் பாரு அந்த ஸ்பீடுக்கு இழுத்துன்னு போகும்போதில், அது மாதிரி இது போகிறது. இதை ஒரு கவிதா ராசிக்கியம் வால்மீகி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயர் போகிறதே இந்த மரங்கள்லாம் போகிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப வெகு தூரம் பிரயாணம் போகக்கூடிய ஒத்தனை உறவினர்கள்லாம் கூட போய் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்குன்னா. அந்த காலத்தில் பயணம் போகிறதுன்னு சொல்லுவாள், கிராமங்கள்லாம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் இது மாதிரி போகிறதெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். இப்போ தான் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, யார் எங்கே போய் தொலைஞ்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கா ஜனங்கள். இன்னும் சொல்ல போனால் போங்கிறான், இங்கே கிளம்பி போங்கிறான், உட்காராதீங்கோங்கிறான், அது மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. அப்படியே தவிப்பா, குழப்ப தேடி போகிறாளா, அப்படி கண்ணீர் விடும் ஜனங்கள், அழும் கதரும். நீ கூட போகிறதே இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி போகிற வாளுக்கு கொண்டு விட போகிற கூட்டமே பெருங்கூட்டமாக இருக்கும், ஒரு 15 பேர் 20 பேர் போல் கூட போய் கொண்டு விடுவார்கள். எப்படி பந்துக்கள் ரொம்ப வேண்டியவர்களை வெளியூர் போகும்போது கூட போய் கொண்டு விடுவார்களோ அது மாதிரி இந்த குரங்கு இந்த மரங்கள்லாம் போனது இருந்தது. மரங்களை போய் பந்துக்கள்னு சொல்லலாமாங்கிறதுக்கு வியாக்கியானக்காரன் சொன்னார், ஒரு குரங்குக்கு மரத்தை விட பந்து உண்டான்னு கேட்டார். பந்தவாக இவர் மேலே கிளம்பி போயிட்டார். போனால் பிரச்சன்னஷ்ட பிரகாஷ்ட சந்திரமாயுவ திருஷ்யத்தேன்னு ஆகாசத்துக்கு போயிட்டார். சில இடங்களில் தெரிகிறார் மேகத்தில் மறையிறார், சில இடங்களில் தெரிகிறார் மேகத்தில் மறையிறார். இங்கேருந்து கீழே பார்க்கறது இந்த குரங்குகள்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒத்த காலை தூக்கி நிற்கிறது சொல்லிடுத்து,
நீ திரும்பி வந்து சீதைய விஷயத்தை சொல்கிற பரியந்தம் நாங்கள் இப்படி தவமாக இருக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு ஆந்தனையர் காண்பித்த வழி அது. அது மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நாம் பிரார்த்திச்சுக்கணும். இந்த குரங்குகள்லாம் அது மாதிரி பிரார்த்திச்சுக்கிறது, அதே சமயத்தில் ஆஞ்சநேயரை பார்க்கறது, இவர் மறைஞ்சு மறைஞ்சு போகிறது பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. தேவதைகள்லாம் ஆகாசத்துலேருந்து பார்க்குறா, கீழே சமுத்திரராஜனும் பார்க்குறா. சமுத்திரராஜனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்ன, ஆஞ்சநேயர் நம்மளை தாண்டி போகிறார், ராமகாரியமாக போகிறார். சாஸ்திரங்களில் அதிதின்னு சொல்கிறவனை தெய்வத்துக்கு சமானமாக சொல்கிறது, அதிதி தேவோபவா அப்படின்னு சொல்கிறது. திதி தெரிஞ்சு வந்தால் பித்திருக்கள், திதி சொல்லாமல் தெரியாமல் வரவர்களுக்கு அதிதின்னு பேர். இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நம்ம அதுக்கு சிரார்த்தம்னா ரெண்டு பேர் சாப்பிட வர, அந்த காலங்களில் இவன் ஒரு கல்யாணம் கார்த்தின்னா வர. அந்த காலங்களில் எப்படி இருப்பான்னா, அந்த கெஸ்ட்டுங்கிறதே சகஜமாக வந்துட்டே இருப்பான். அதுவும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி பம்பாய் டெல்லி கல்கத்தாவில் போய் யாராவது ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தரை செட்டில் ஆகிட்டார்னா பொழுது விடிஞ்சால் ஒருத்தர் பையன் தூக்கின்னு வந்துடுவான். அது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, மூஞ்சியே சுருக்க மாட்டேன் நான் அதை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு நூற்றரை உபச்சரியம் பண்ணுறது இப்படி ஒரு சிரமமாக இருக்கேன். இன்னைக்கு நான் பம்பாயெல்லாம் பொறுத்தே நினைப்பேன், இருக்கிறதே இந்த மேடையில் பாதி அளவு தான் குடும்பமே, அங்கே இந்த மேடையில் பாதி அளவு தான் அந்த மொத்த குடும்பமே. ஒரு பாத்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன்னா 15 பேர் 20 பேர் குடும்பம் நடத்துவா. இது மாதிரி வரவார்களெல்லாம் அவள் இன்முகத்தோடு வரவேற்றத்தினால தானே இத்தனை பேர் பம்பாய் முழுக்க வர முடிஞ்சுது. எடுத்தவுடனே இவா இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தானா வந்திருக்க முடியுமா? ஏன்னா அந்த காலத்தில் வேலையும் கிடைக்காது இடமும் கிடைக்காது, வந்து ஒரு இடத்துல உட்காந்து தான் வேலையே தேடியாக. ஒரு படித்து முடித்தவுடனே பம்பாயில் அத்தா இருக்கா அம்மாஞ்சி இருக்கான்னு சொல்லி தான் அனுப்புவா, ஒரு வேலை வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி. ஒரு அதிதிகள் வரத்தை இன்முகத்தோடு வரவேற்கணும். அதை விதுர நீதியில் சொன்னார், 4 காரியம் தன் செய்யலைன்னா அவன் கிரகஸ்தனாக இருக்க முடியாது. திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சூனுர்த்தா அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டா அவன் யார் எவருங்கிற விஷயமே இல்லை. வாங்கோன்னு சொல்லணும், உட்காருங்கோன்னு சொல்லணும், என்ன சாப்பிட்றேன்னு கேட்கணும். மூணாவது ஒரு ஜலமாவது கொடுக்கணும். நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். நம்மளை தேடின்னு வந்திருக்கானோ, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இந்த 4 காரியம் நாம் செய்யணும். அது யாராக இருந்தாலும் அதிதிகளை பூஜை பண்ணாமல் விட்டால் நம்ம கிராமங்களில் கவனித்தா தெரியும், திண்ணையில் வந்து ராத்திரி பையை வச்சுட்டு படுத்துருவா. படுத்துனுட்டா சாஸ்திரங்கள்லையே கார்த்தாலையும் சரி ராத்திரியிலையும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாசலில் போய் பார்க்கணும்னு ஒரு சம்பிரதாயம். கொள்ளையிலையும் ஒரு தடவை பார்க்கணும், வாசல்லையும் பார்க்கணும். கொள்ளையில் பார்க்கறது பசுமாட்டுக்கு, அவன் என்ன தான் வேலைக்காரன் கவனிச்சிருந்தாலும் கொட்டில் அந்த இடத்துல வைக்கல் இருக்கான்னு பார்க்கணும். நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதுக்குள்ளே ஆகாரம் இல்லைன்னா எடுத்து போட்டுவிட்டு சாப்பிட வரணும். வாசலில் வந்து பார்க்கறது சாப்பாட்டுக்கு யாராவது இருக்காளான்னு பார்க்கறது. யாராவது பைய வச்சுன்னு உட்காண்டிருப்பா, இங்கே இல்லைன்னா எய்த்த சைடில் உட்காண்டிருப்பா, வரிசையில் சாப்பிட வரையலா அப்படின்னு நாம் கேட்கணும். இல்லைன்னா அவளே சொல்லுவாள் நம்மளை, இது மாதிரி யாரா வாசலில் வரமாட்டாளான்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பாள், கங்காளின்னு பேர் அவளுக்கெல்லாம். இப்படி நம்மளை பார்த்த உடனே கிட்டக்க சங்கோஜப்பட்டுன்னு தான் வருவாள், நான் சாப்பிட்லாமாங்கிற மாதிரி. இவரே சொல்லுவார், சாப்பிட்லாம் வாங்கோன்னு கூப்பிடணும். முன்ன பின்ன பழக்கமே இருக்கான். எல்லாம் ஒரு கால அனுபவிச்சவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும், இன்றைக்கி அப்படிலாம் என்னென்னே தெரியாது. இப்படி ஒரு 2 பேர் தினப்படி எங்கள் தாத்தாவோட சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவோட ஒரு யோசனையை பாருங்கோ, பகலில் போட்டுவிடுவா எல்லாருமே. கிராமத்துலலாம் ஒரு 6-7 மணி ஆச்சுன்னா விளக்கெல்லாம் அணைச்சிட்டு அவள் படுத்துக்க போயிடுவா, இல்லை வில்லுக்குள்ளெல்லாம் விளக்கறியும் வாசலில் இருட்டு தான் இருக்கும். இப்போ 7 மணிக்கு மேலே ஒரு ஊருக்கு வரான்னா ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? அதனால் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், பகலில் எங்கே யார் எந்த சுற்று ஒரு 10 மைலுக்குள்ளே யார் வந்தாலுமே வடகுடி போனால் நாராயண தீட்சிராத்தில் சாப்பாடு போட்டுருவான்னு சொல்லிடுவான். எங்கள் பாட்டி, உண்மையை சொல்லணும்னா எங்கள் பாட்டியினுடைய ஆயுஷில் 10 லட்சம் பேருக்கு எங்கள் கையால் எங்கள் பாட்டி சாப்பாடு போட்டிருப்பான். ஒரு 10 லட்சம் பேருக்கு முகம் தெரியாத வாளுக்கு நித்தியப்படி 3 பேர் 4 பேர் சாப்பிட வருவாள்.
எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்ன்னா, ராத்திரி இது மாதிரி சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே பெருமாள் கோவிலில் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி வருஷத்துக்கு இத்தனை நெல் பயிர் இதெல்லாம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பெருமாளுக்கு நிவேதனம் எப்படி இருந்தாலும் ராத்திரி ஒரு நிவேதனம் பண்ணுவோமோனோ, அந்த நிவேதனத்தை யாராவது வந்தா, இப்போ ஒத்துரும் ஒத்துரும் கிடையாதுங்கிறது வேற, அவளுடைய யோஜனைக்கு சொல்கிறேன். அதிதியினுடைய பூஜை அவ்வளோ முக்கியம். தம்பாஜின்னு சொல்கிறமே, அந்த ஊரில் உள்ள ராஜா ஒருத்தன் அம்பாளை பூஜை பண்ணவன், அம்பாள் பிரத்யக்ஷமாக பேசுகிறவள், அவன்கிட்ட நித்தியப்படி அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது பாயசம் தில சர்பிஷா அப்படின்னு சண்டி பாகவதன் சொல்கிறது, சண்டி மகாத்மியன் சொல்கிறது. வெள்ளம் போட்ட பதார்த்தம் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு, உளுந்து ரொம்ப பிடிக்கும், மாஷம்னு சொல்லக்கூடிய உளுந்து வெள்ளம் அதுதான் பிடிக்கும் ரொம்ப. அதனால் ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது வெள்ள பாயசமோ உளுந்து வடையோ அம்பாளுடைய பூஜைன்னா அவசியம் நைவேத்தியம் பண்ணணும். இவன் நித்தியப்படி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவான் அம்பாளுக்கு. ஒரு சமயம் அப்படி நைவேத்தியம் பண்ணால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இப்படி கண்ணை மூடிட்டு அம்பாளுக்கு முன்னாடி காமிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா அதில் சாப்பிடப்பட்டிருக்கும் ஆகாரம். நிவேதனம்ங்கிறது தெரிவிக்கிறது தானே, அது சாப்பிட்டதாக இருக்கும், மிச்சம் இருக்கும், அந்த அளவுக்கு பிரத்யக்ஷம் அம்பாள். ஒரு நாளைக்கு இவனுடைய நிவேதனத்தை அம்பாள் தொடல்லை அப்படின்ன உடனே, தான் ஏதோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், நிவேதனத்தில் முதல்ல ஏதாவது அசுத்தி இருக்கான்னு பார்த்தா, சில சமயம் ரோமங்கள் இருக்கும், சில சமயங்கள் ஏதாவது ஒரு தப்புகள் நடந்திருக்கு, தூசி தும்பட்டை ஏதாவது கடந்திருக்கு, அதெல்லாம் ஜாக்கிரதையாக பகவானுக்கு பண்ணுறது, அதனால தான் ஜாக்கிரதையாக பண்ணணுங்கிறது. அது மாதிரி பார்த்தா அதெல்லாம் சுத்தமாக இருக்குது, ஆனால் அம்பாள் சாப்பிடலை. ஏன் சாப்பிடலேன்னு யோஜனை பண்ணிவிட்டு தான் தான் ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரீதியில் பக்கத்தில் இருக்கிற தூணில் முட்டிக்க போனார். உடனே அம்பாள் தடுத்தாள் கையால், ஏன் சாப்பிடலேன்னு கேட்டான். அதுக்கு அம்பாள் சொன்னால், நேற்றைய தினம் இந்த ஊருக்கு ஒரு 200 சாதுக்கள் வந்திருக்கா, பிருந்தாவனம் போறாவா யாத்திரையா வந்திருக்கா, ஏற்கனவே 3 நாள் அவ பட்னி, 3 நாளாக அவ வந்த பாதையில் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கல, இப்பையும் அவ ஊர் எல்லையில் இருக்கா, அவ இன்னும் சாப்பிடலை, நான் இருக்கிற இந்த ஊருக்கு வந்த ஒரு சாதுக்கள் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டாள் அம்பா. இது கேட்டது சாதாரண மனுஷன் இல்லை அம்பா. அப்படின்னு சொன்னால் அதிதி பூஜனம்ங்கிறது எவ்வளோ முக்கியம். உடனே ராஜா போய் அந்த சாதுக்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அத்தனை பேருக்கும் போஜனம் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அம்பாள் அதை நைவேத்தியத்தை எடுத்துனான்னு இருக்கு. என்ன அப்படி ஒரு விசேஷம், இப்படி ஒரு சாதாரணமாக ஒரு அன்னதானம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு வந்து பாத்திரம் அவசியமே கிடையாது. எல்லாருமே பாத்திரம்னா தகுதி உள்ளவா, மற்ற ஒரு தானங்களுக்கெல்லாம் தகுதியை எதிர்பார்த்து தான். ஒரு பொண்ணை தட்டை கொடுக்கறதா இருந்தால் போகிறவன் அவன் கையிலெல்லாம் கொடுத்துட முடியுமா, கன்னிகா தானம். அந்த பொண்ணை வச்சு அவன் கண் கலங்காமல் வாழ்வானா, அதுக்கு தகுதி உள்ளவனான்னு பார்க்கணும். இப்போ உதாரணமே கதை முடிஞ்சு சுண்டல் கொடுக்கறத யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சில இடங்களில் கதை முடிஞ்ச உடனே புஸ்தகம் கொடுப்பா பக்தாளுக்கு, இப்படி வாங்கிட்டே இருக்கிறதே 1 வயசு குழந்தை வந்து நீட்டும் புஸ்தகம் வேணும்னு, அது கையில் கொடுக்க முடியுமோ நம்ம? ஏன்னா புஸ்தகத்தை கொடுக்கறதா இருந்தால் யாருக்கு படிக்க தெரியுமோ அவளுக்கு தான் கொடுக்க முடியும், படிக்க தெரியாத வகையில் கொடுத்துட முடியாது. சுண்டல் கொடுக்கறதுக்கு அந்த தகுதியே கிடையாது, எல்லாருக்குமே சாப்பிட தெரியுமே எல்லாரும். அதுபோல் அன்னதானம்ங்கிறது சுதிதம் பாத்திரம், பசி உள்ளவா அத்தனை பேருமே தகுதி உள்ளவர்கள் தான். ஒரு சாதாரண ஒரு பாமரனாக உள்ளவனுக்கே வயறு பட்னியை இருக்கிற மாதிரி நாம் விடக்கூடாது, அவன் வயத்தை ரப்பணம் சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது, இவர் போகிறவர் யார், வாயு பகவானுடைய குமாரர் இல்லையா, சமுத்திரராஜன் அவருடைய மகிமையை தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட கீழே மைனாக்கம் அப்படின்னு ஒரு பர்வதம் ஒரு மலை, அந்த மலையை கலப்பி விட்டார். எதற்கு அப்படின்னா, ஒன்னால் அந்த மலை வந்து
இவன்ட்ட ஒளிஞ்சின்று. ஒரு காலத்தில் மலைகளுக்கெல்லாம் ரக்கைகள் இருந்தது, பல இடங்களை அது பறந்து உட்கார்ந்து நெசுக்கி நாசப்படுத்தினதுங்கிறதுக்காக இந்திரன் வஜ்ராயுதங்களால் அதனுடைய இறக்கைகளை வெட்டிவிட, இப்படி வெட்டிண்டே அவன் வரான்ங்கிறத முன்னாடியே வாயு பகவான் வந்து மைனாகத்துக்கிட்ட சொல்லிட்டான். வாயு பகவானும் இந்த மைனாகம்ங்கிற மலையும் ஃப்ரெண்டு. இப்போ இன்னைக்கு ஒரே இடத்துல, இன்னைக்கு ஒரே நாளில் 100 இடத்துல ரைடு நடக்க போகிறதுன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்தே ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறானு வேண்டிய வேளா இருந்தா. அது மாதிரி இந்த வாயு பகவான் முன்னாடியே சொல்லிவிட்டார் வரான். இவன் போய் சமுத்திரத்துக்கு அடியில் ஒளிஞ்சுன்னுட்டான். வாயு பகவானுக்கும் அவனுக்கும் ஸ்நேகம், சமுத்திரராஜனுக்கும் இடம் கொடுத்ததுனால அவனுக்கும் இவனுக்கும் ஸ்நேகம். வரது வாயு பகவானுடைய குமாரர், இந்த மைனாகத்தை கலப்பி விட்டு நீ போய் உபச்சாரம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இது கிளம்பி மேலே வந்தது. அந்தா இதுக்கிட்ட அவ்வளோ சமிருத்தியாக தென்னந்தோட்டங்கள், வாழைத்தோட்டங்கள், ஏகப்பட்ட பழங்கள் எல்லாம் இருக்குது. இது வெளியில் வந்தால் ஆஞ்சநேய சுவாமி இப்படி வராரா, இது கீழேந்து மேலே பெரிசா வரதா, இது ஏதோ சமுத்திரத்துலேருந்து ஒரு பூதம் கிளம்பியிருக்கு நம்ம போகிறத தடுக்கிறது, இதோட சண்டை போட்டு இதை ஜெயிச்சு அண்ணண்டை போகிறதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. அதனால் என்ன பண்ணினார், இப்படி ஒதுங்கி போக ஆரம்பித்தார். அது மேலே இடிக்காமல் இவர் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வரும். ஒரு கட்டத்தில் இந்த இவரும் அந்த மலையும் மோதிப்பார்கள்ங்கிற சமயத்தில் ஒரு கமா கொடுத்து தன்னுடைய கையால் மலையை ஒரு தள்ள தள்ளி விட்டுட்டு அண்ணண்டை போயிட்டார். அப்போ அந்த மைனாகன் சொன்னது, நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து உனக்கு சத்ரு இல்லை, நான் உனக்கு வந்து மித்ரன். உங்கள் அப்பா வாயு பகவானுடைய சிநேகிதன், நான் உன்னை உபச்சாரம் பண்ணியிருக்கும் உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ வந்து என்னுடைய உபச்சாரத்தை ஏற்றுக்காம நீ போகக்கூடாது. அதிதி கிள பூஜாருகா பிராகிருத்தோபி விஜானதா தர்மம் ஜிஜ்ஞாசமானேன கிம் புனஸ்துவாதிருஷோ பவானி துவம் ஹி தேவ வரிஷ்டஸ்ய மாருதஸ்ய மகாத்மனா புத்திரஸ்தஸ்யைவ வேகேன சதிருஷா கபி குஞ்சரா. சாதாரண அதிதிகளே பூஜிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொன்னா கிம்புன ஸ்வாதுஷோ மகான்னு, உன்னை மாதிரி மகான்கள்னா விட்டுடலாமா, எல்லாத்துக்கும் மேலே நீ வாயு பகவானுடைய குமாரன் அப்படின்லாம் சொல்ல, நான் ராம காரியத்துக்காக போறேன், என்னுடைய உபச்சாரத்தை நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பிரியமாக உபச்சாரம் பண்ணும்போது, அந்த காலத்திலெல்லாம் ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா ஏற்கனவே பல இடத்துல சாப்பிட்ருப்போம், ஒரு கல்யாணம் முடிஞ்சு போனால் நீங்கள் போனால் ஏதாவது சாப்பிட்ணும்னா நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னே வந்தவன் சொல்லுவான், ஒரு டம்ளர் தூத்தமாவது கொடுங்கணும், எனக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு இது மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் சாப்பிடாமல் வரக்கூடாது, அந்த பிரியத்தை வெளிப்படுத்துகிற விஷயம் அது. நான் இவ்வளோ பிரியமாக நான் சொல்கிறேன், நீ சாப்பிடாமல் போனேன்னா எனக்கு வருத்தமாக இருக்குமே. அவர் ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் வந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் எனக்கு பட்டயம் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ராமர், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சீதை. ராமரும் எப்படி தவிக்கிறார் சீதையை விட்டு பிரிஞ்சு, சீதை எப்படி தவிப்பாலோ தெரியாது. இந்த ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை, இவர்களுக்கு மத்தியில் வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பினேன்னா நான் உட்காந்து ரூம் போட்டுன்னு சௌக்கியத்தை அனுபவிச்சேன்னா அது நியாயமாகுமான்னு அர்த்தம். நான் வந்து சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. அப்போ நான் பண்ணுற உபச்சாரத்தை நீ வேண்டாம்னு சொல்லலாமா, அது நியாயமா, தர்மமா அது. அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், அந்த தர்மத்திலேயே சூக்ஷ்மம், சூக்ஷ்மமான தர்மம், ஆபத் தர்மம், விசேஷ தர்மங்கள்லாம் சொல்லுவோம். அதை சொல்கிறாரீங்க, நான் சாப்பிட்டு விட்டேன்னா நீங்கள் பண்ண உபச்சாரத்தை என்ன சாப்பிட்டேன்னா, நான் உன்னை தொட்டேனேன்னா, உன்னை தொட்டதே சாப்பிட்ட மாதிரி தான். ஒரு பதார்த்தத்தை நாம் அங்கீகாரம் ஸ்வீகரிச்சுக்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் தொடுறது. இது ஆஞ்சநேயர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தது. இவரால் தான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இவர் காண்பித்த வழி தான் இன்னைக்கு பின்பற்றப்படுகிறது. ஏன்னா ஒரு பதார்த்தத்தை தொட்டாலே சாப்பிட்டா மாதிரிங்கிறதுனால தானே சுலபமாச்சு. இல்லைன்னா கல்யாணத்தில், கல்யாண மண்டபங்களில்
அரை கிலோ சர்க்கரையை வச்சுன்னா 500 பேருக்கு என்ன துணிச்சல் அவன் காமிக்கிறான். ஒரு தட்டில் இருக்கிறது 1/2 கிலோ சர்க்கரை தான், 500 பேருக்கு காமிக்கிறான். எல்லாரும் ஒரு புடி புடி அல்லணும்னு தீர்மானம் பண்ணா கொடுக்க முடியுமா? சாத்தியமே கிடையாது. தொட்டாலே சாப்பிட்டா மாதிரி தான். அடுத்தது போனால் இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இவர் ஆகாசத்தில் போகிறார் எல்லாம் வாஸ்தவந்தான், இவருக்கு லங்கையில் போய் இவர் அந்த ராட்சசாலெல்லாம் இவர் எப்படி எதிர்கொள்ளுவர், இவருக்கு எந்த அளவு பலம், எந்த அளவு புத்திசாலித்தனம். சில பேருக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் பலம் இருக்காது, சில பேருக்கு பலம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்காது. ரெண்டும் புத்தியர் பலம், ரெண்டும் சேர்றதே தான் அது பிரயோஜனமாகும், வெற்றியை கொடுக்கும் அது. அதனால் என்ன பண்ணுறார், இதை பார்க்கணுங்கிறதுக்காக சுரசேனு நாக மாதாவர், நாகர்களுடைய அம்மா சுரசேனு பேர், அவளை கிளப்பி விட்டா. நீ என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயர் போகிற அந்த பாதை இருக்குப்பார், அந்த பாதையில் போய் நீ மறைச்சிண்டு அவருக்கு வழிவிடாமல் பண்ணணும் அப்படின்னு. ஆஞ்சநேயருக்கு வழிவிடாத படிக்க அவள் தடுக்கிறாள். அதுவும் எப்படின்னா, வாயை திறந்துண்டு ஒரு 10 மைல் அளவுக்கு வாயை திறந்துட்டுருக்காள். ஆஞ்சநேயர் வரத்தேவே பெரிய குகை மாதிரி இருக்குது. அவள் பேசுகிறா, நான் இந்த சமுத்திரத்தில் உள்ளவன், என்ன நீ, நான் ராமதூதன், நான் சுரசேனு பேர், நான் ராமகாரியமாக போகிறேன், நீ எந்த காரியமாக போனாலும் சரி என்னை தாண்டி போக முடியாது, என்னை தாண்டி போகணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா என் வாயில் பூந்து தான் நீ போகணும். இவ்வளோ பெருசாக வாயை திறந்துட்டுருக்கேனே அதுக்குள்ளே பூந்து தான் நீ போகலாம். ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், நான் 2 விஷயம் சொல்லிவிடுறேன், முக்கியமாக நான் ராமகாரியமாக போகிறேன், இந்த இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. அதை விட ஒரு விஷயம், என் வாழ்நாளில் எப்பொழுதுமே யாருடைய வாயிலையுமே பூந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, பூந்து வரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், இப்போ உன் வாயில் பூந்து கிளம்பணும்னு நினைக்கிறீ சொல்கிறேன் பாரு, அதெல்லாம் நடக்காது, உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீ என் வாயில் பூந்து தான் போயாகும். கொஞ்சம் பேசி பார்த்தார், அது பேச்சில் சரியாக வரல. அப்போ என்ன பண்ணினா, 10 மைல் அவள் வாயை திறந்துட்டு இருக்காளா, 20 மைலுக்கு உடம்பை பெரிசாக்கினார், பறந்துன்னு வந்துட்டே இருக்கிற தேவை யோகத்தினால. அவன் என்ன பண்ணினா, இன்னும் 30 மைல் அளவுக்கு வாயை திறந்தா, இவர் 40 மைல் 50 மைல் இப்படியே போயிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அவன் 100 மைல் அப்படின்னு வாயை திறந்துட்டான். இந்த 100 மைலுங்கிறது இப்படி திறந்துருந்தாவ, இப்படி வச்சுருந்தா இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் பாலம் மாதிரி இருந்திருக்கும். இவ ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வாயை திறந்துட்டு இருக்காளா, இவள் 100 மைல் வாயை திறந்துட்டு இருக்கார், அதுக்கு மேல 110 மைல் அளவுக்கு இவர் உடம்ப பெருசாக்குவார்னு அவர் நினைச்சுட்டு இருக்கிற சமயத்தில், ஒரு செகண்டில் கட்டவரல் பிரமாணத்துக்கு கட்டவரல் அளவுக்கு உருவத்தை எடுத்துட்டு அவள் வாயில் புகுந்து நாக்கில் பல்லுலெல்லாம் படாமல் அப்படி தொண்டைக்குள்ளே போய் காது வழியாக வெளில விட்டார். அந்த மூக்கு காதுக்கெல்லாம் அந்த சம்பந்தம் உண்டோடும். அது வந்து நமஸ்காரமும் பண்ண உடனே அவச ஆச்சரியப்பட்டா, நீ ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லைப்பா, நீ பெரிய முக்கியமானவன், ரொம்ப புத்திசாலி. பிரவிஷ்டோஸ்மிஹி தே வக்த்ரம் தாக்ஷாயணி நமோஸ்து தே கமிஷ்யே யத்ர வைதேஹி சத்யஸ்சாசீத்வரஸ்தவா அர்த்தசித்யை ஹரிஸ்ரேஷ்டா கச்ச சௌம்ய யதா சுகம் சமானயஸ்வ வைதேஹி ராகவேன மகாத்மனா. அவ தேவதேன்னு தெரியும் ஆஞ்சநேயருக்கு, அதனால நீ நமஸ்காரம் பண்ணுறேன், தக்ஷனுடைய ஒரு வித பொண்ணவன், அதனால தாக்ஷாயணின்னா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவ சொல்கிறா அர்த்தசித்தியை ஹரிஸ்ரேஷ்டான், நீ எந்த காரியத்துக்கு போகிறையோ அந்த காரியம் வெற்றி அடையட்டம்னு, சீதா லாபத்தோடு நீ வருவாய் அப்படின்னு சொல்ல, அடுத்தது கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ராட்சசி சாயாகிராகின்னு பேர், நிழல் மாதிரி நிழல், இப்படி சமுத்திரத்தில் படுத்துட்டு இருப்பல், ஆகாசம் வழியாக ஏதாவது ஒரு பெரிய பறவைகள் தானே பறக்கும், அப்படி பறந்தா அந்த பறவையினுடைய நிழலை பிடிச்சி இழுப்பல், நிழலை பிடிச்சி இழுத்தா அது அப்படியே இழுத்தா வந்துடும், அது நிழலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி முடியுமான்னா, அந்த நிழலை இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தா எல்லாம் சொல்கிறதே, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார், ஃபோட்டோ எடுக்கலையான்னு கேட்பேன், நிழலை தானே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு விதத்தில் அசுர சக்தி தான், அது
அதனால தான் பெரிய மகான்களை கவனிச்செல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க மாட்டேன்பா, ஏன்னா தேஜஸ் அபகரிச்சுடுங்கிறதுக்காக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாவா. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய தபஸாக எடுத்தவாள், நின்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறான், உட்காந்தா ஃபோட்டோ எடுத்துக்கிறான், நடந்தா ஃபோட்டோ எடுத்துக்கிறான், படுத்துண்டா ஃபோட்டோ எடுத்துக்கிறான், அது ஒரு பழக்கமாக போயிடுது. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதே நம்மளுடைய தபஸு குறையும் அப்படின்னு பயப்படுவார்கள். இது மூடத்தனம் மாதிரி தோணும் சில விஷயம். பொதுவாகவே இந்த சயின்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த சயின்ஸை படிக்கிறவாளுக்கு அந்த சயின்ஸ் புரியறதோ இல்லையோ இதெல்லாம் பைத்தியகாரத்தனம்ங்கிற புத்தி வருது. அது மாதிரியே அந்த எஜுகேஷனுடைய அமைப்பே, கட்டமைப்பே அது மாதிரி, அதை கிரியேட் பண்ணியிருக்கிற விதமே அது மாதிரி தான். அது ஒன்றும் பெருசாக அவனுக்கு புரிஞ்சுடல, அதாவது உள்ள சுவாரஸ்யமே அது ஒன்றும், அவன் என்ன படிக்கிறானோ அது அவனுக்கு புரியலை. அதுக்கு எதிர் சைடு இருக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கை முறை, நம்மளுடைய பாரத வாழ்க்கை முறை தான் உலகத்துக்கே வழியை, வாழற வழியை காண்பிச்ச நாடு. அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனஹா அப்படிங்கிறார் மனுஸ்மிருதியில். உலகம் முழுக்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தது நம்ம நாடு தான். வாழ்க்கை முறை மட்டும் இல்லை, நீங்கள் அறிவியலாகட்டும், வானவியலாகட்டும், பௌதிக ஆராய்ச்சியாகட்டும், கணிதமாகட்டும், நீங்கள் எந்த மருத்துவமாகட்டும், எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் எது? அதுதான் இந்த கேள்வி. எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் பாரத தேசம்தான். இங்கேருந்து கிளம்பினது தான் எல்லாம். பொய்யினால் வேணால் அதை இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர, உண்மையை ஒத்துக்கிறவாளுக்கு புரியும் இது. அந்த நிழலை பிடிச்சி இழுக்கிற ஒரு ராட்சசி அவள், இவர் போயிட்டே இருக்கிறதேவே அந்த நிழலை பிடிச்சிட்டால் இவர் முன்னாடி போகிறதா நினச்சிட்டு இருக்கார், பின்னாடி வந்துட்டே இருக்கார். இது என்னன்னு பார்த்தா, இவ சாயாகிராகி, இவளை இப்படியே விட்டால் சரியாக வராதுன்னு மேலே குதித்து அவளை கொன்னுட்டு திரும்பவும் கிளம்பி இங்கே வந்து திரிகூட்ட சிகரத்தினுடைய மேலே பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடியதான அந்த லங்கையில் வந்து காலை வைக்கிறார். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்படி வைக்கிறதேவே அப்படி காலை கொண்டு இப்படிய இந்த பறவைகள்லாம் இறங்குறத லேண்டாரத்தே இப்படி விமானத்தை பார்த்தெல்லாம் தெரியும். லேண்டாகிற சமயத்துலேயே அந்த கீழே பின்னாடி உள்ள சக்கரம் தான் ஃபஸ்ட்டு படும் அதில். ஏன்னா அந்த அந்த கொடுக்கறதுக்கு இது ஒரு இது இது பறவைகளை பார்த்து தான் அந்த டெக்னாலஜி டிசைன் பண்ணியிருக்கிறது. பறவைகள் என்ன பண்ணணும்னா காலை கொண்டு இப்படி முன்னாடி வச்சிடும். அது மாதிரி ஆஞ்சநேயர் கொண்டு வந்து காலை முன்னாடி வச்சுட்டு அமைஞ்ச அந்த தடையும் இன்னைக்கும் லங்கையில் இருக்குது. அதுக்காக சொல்ல வர, நெட்டில் போய் பார்த்தேன்னா அந்த திரிகோண மலையில் ஆஞ்சநேயர் கா பாதம் படிஞ்ச அந்த சுவடு இன்றைக்கும் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அந்த கவர்மெண்ட்டு அதை ஒரு பெரிய ஒரு கௌரவமாக நினைக்கிறது. ஏ நம்ம ஊரில் அமைஞ்சதுன்னா என்றைக்கோ உடச்சி அதை ரோடை போட்டிருப்பான் அந்த மலையை, அது இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் பண்ணியிருப்பான். அப்படி இல்லாதபடிக்கு அதெல்லாம் ஒரு அடையாள சின்னமாக உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஆச்சரியமான ஒரு சேது ராமருடைய பாலம். இது ராமருடைய பாதமாக இருக்கட்டும், ராமருடைய பாலமாக இல்லாமல் போகட்டும், ஒரு பாலம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியறதோனோ, அதனால் பிரயோஜனம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியறதனோ. என்ன பிரயோஜனம்ங்கிறதுலாம் நெட்டில் போய் பார்த்துக்கோங்க, நீங்கள் புரியும். அதை உடைக்கணும்னு ஒன்று முனைக்கிறதேவே அதனுடைய புத்தி தெரியறதனோ, அது மாதிரி இதெல்லாம் பண்ணிடுவான். இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவான். அந்த ஆஞ்சநேயருடைய பாதம் அப்படியே இருக்குது. அங்கே போய் இறங்கினார். திரிகூட்ட சிகரேலெங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷஹா அப்படின்னா வால்மீகி. என்ன அப்படின்னு சொன்னால், இப்பேற்பட்டதான ஒரு லங்கையை பார்த்தார். பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு லங்கை அவர் பார்த்ததில், ஒரு நகரத்தை பார்த்ததில்லை. அங்கே போன உடனேவே வீத மோகைவ ஆத்மவானு, தன்னுடைய இத்தனை வேகமாக வந்த அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் சுத்தமாக நிறுத்திண்டு அப்படி உட்காந்துட்டான். எது போல அப்படிங்கிறத வால்மீகி சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிறவிகளில் தன்னை அறிவதற்கு முயற்சி செய்து குரு கிருபையினாலையும் ஈஸ்வர கிருபையினாலையும் ஆத்ம தத்துவத்தையும் ஆத்ம ஞானத்தையும் புரிஞ்சென்று அறிஞ்சின்றவன் எப்படி வாழ்க்கையில் அடங்குவனோ அதுபோலேன்னு. வீதமோகைவ ஆத்மவான், இந்த மோகம்ங்கிறது ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சிக்காத ஆனந்தம் இங்கே இருக்குங்கிற விஷயம் புரியாத பரியந்தம் தானே பரப்பேன். சுகம் வெளியில் இருக்குது, சுகம் வெளியில் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தானே நம்மளை அப்படியா இப்படி அலைய விடுறது.
சுகம் வெளியில இல்லை, சுகஸ்வரூபம் நாம் தான் அப்படிங்கிறத அனுபவ ரீதியா புரிஞ்சின்றவன் எப்படி அப்படியே சாந்தமா உட்கார்ந்துருப்பனும். அதுபோல வந்து உட்கார்ந்துட்டார். லங்கா எப்படி இருக்குன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. ஆச்சரியப்படுற மாதிரி எப்படி என்னத்தினால இருக்குன்னா, இன்னைக்கு அதை ஸ்ரீலங்கான்னு சொல்றோம் நாம். உலகத்துல எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாததான ஒரு விசேஷம் லங்கைக்கு மட்டும். ஸ்ரீ இந்தியான்னோ, ஸ்ரீ ரஷ்யான்னோ, ஸ்ரீ அமெரிக்கான்னு நாம் சொல்றது இல்லை, ஸ்ரீலங்காங்கிறோம். அந்த மகாலட்சுமியினுடைய அடமொழியை வச்சு பேசுகிறோம் அதை. ஏன்னா அப்படி ஒரு செல்வம், அது ஏற்கனவே குபேரனோட ஊர் தான். அது குபேரன் இடம் இருந்த குபேரனுடைய திக்குன்னு சொன்னா குபேர மூலேங்கிற மூணும் அதுதான், நிருதி தான். இந்த பக்கத்தை சில பேர் சொல்லுவா இப்ப குபேரன் இருக்கிறது ஈசானம், வடகிழக்கு. ஒரு காலத்துல குபேரன் இருந்தது அப்படிங்கிறது தென்மேற்கு, தென்மேற்குல தான் குபேரன் இருந்தான். இப்ப இருக்கிறது வடகிழக்கு. இந்த ரெண்டையுமே சொல்லுவா குபேர மூலைங்கிறத, இந்த ரெண்டுக்குமே அது அப்ளிகபிள் ஆகும், அது பொருந்தும். ஏன்னா ஏற்கனவே இருந்தது இப்ப இருக்கிறது அப்படின்னு. அவன் இருந்த இடம் நம்ம இந்தியாவை எடுத்துப்போமே, அப்பதான் புரியும் நான் சொல்றது. இந்தியாவுக்கு எந்த பக்கத்துல இருக்கு லங்கைங்கிறது? தென்மேற்குல தான் இருக்கு. தென்கிழக்குல தான் இருக்கு. இவர் இப்ப இருந்த, இப்ப அவன் சிவபெருமானுடைய பக்கத்துல இருக்கானவன். ஒரு காலத்துல அவன் வந்து இந்த பக்கத்துல இருந்தான். அவனை விரட்டி விட்டுட்டுதான் இத ராவணன் அபகரிச்சுன்னு இருக்கிறது. அதனாலையும் அதுக்கு ஸ்ரீலங்கான்னு பேரு. இத விளக்கம் சொல்றவர்கள்லாம் சொல்லும் போது, ராவணன் தவம் பண்ணி பிரம்மாவை குறித்து தவம் பண்ணி வரண வாங்கினதோடு இல்லாமல் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி செல்வத்தை அடைஞ்சான். பின்னாடி வால்மீகியே சொல்ல போகிறார், ஆஞ்சநேய சுவாமி பார்க்கிறார், யாகி வைஸ்ரவனே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாகனே சாரய சாராவன கிருஹே சர்வா நித்தியமேவான பாயினி. உலகத்தில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன செல்வம் மிகுதியாக உள்ளோ அது அத்தனையுமே ராவணனுடைய வீட்டில் இருந்துன்னு சொல்ல போகிறார். இத்தனை ஐஸ்வர்யம் ராவணனுக்கு என்ன மாதிரி என்னத்தினால வந்தது, எப்படி வந்ததுன்னா சிவ பூஜையினால். ஆதிசங்கரரை பார்த்து சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், பதில் ஆச்சாரியால் சொல்றாள். அதுக்கு சமஸ்கிருதத்தில் பிரஸ்னோத்தர ரத்னமாலிகான்னு பேர். ஒரு 100 கேள்வி அதுல சிஷ்யன் கேட்கிறான், கஸ்ய அஷ்டைஸ்வர்யம் சியாத்துன்னா, ஒரு மனிதன்ட்ட 8 விதமான செல்வங்களும் தங்கணும், யாரிடம் தங்கும்னு கேட்டான். யாருக்கு செல்வ, யார் செல்வ செழிப்போட இருப்பார்கள் அப்படின்னு இந்த கேள்விக்கு அர்த்தம். அதுக்கு ஆச்சாரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமோ? யா சங்கரமாராதயேத் பக்தியா, யார் பரமேஸ்வரனை பக்தியோட பூஜை பண்றார்களோ அவர்கள்ட்ட தான் தங்கும். செல்வம் முழுக்க தனக்கு தங்கணும்னா அதை அபய தீட்சிதர் சொல்றார். எத்வாரே மத்த மாதங்காக வாயுவேகா ஸ்துரங்கமாக பூர்ணேந்து சதிருஷானாரி சிவபூஜா விதே பலம். யாருடைய வீட்டில் அரண்மனை மாதிரி வீடு, யானை குதிரைகள் அல்லது கார்கள், விசேஷமான வசதிகளோடு கூடினதான வாழ்க்கை, மகாலட்சுமி போல மனைவி, சொன்னத்தை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட பேர்கள், வேலை செய்பவர்கள், குழந்தைகள், எல்லா விதமான சௌக்கியத்தோட ஒருத்தன் வாழ்க்கையில் இருந்தான் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முன்பிறவியில் சிவபெருமான பூஜை பண்ணவன்னு தெரிஞ்சுக்கணும். சிவபூஜா விதே பலம் அப்படின்னு சில பேருக்கு தோணும். நானும் எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் பண்ணின பூஜையை நானும் பண்ணின்னு தானே வரேன். இன்னும் என்னுடைய தரித்திரம் முடிஞ்ச மாதிரி இல்லையே, இல்லை நான் ஒன்றும் அவ்வளோ செல்வ செழிப்பு ஆகலையே அப்படின்னு தோணும். ராவணன் பூஜை பண்ணினத்துக்கும் நாம் பண்ணுற பூஜைக்கும் வித்தியாசம் சொன்னால் தானே புரியும். நாம் வந்து சிவபூஜை அப்படின்னு ஆற்றுல இருக்கு வச்சுக்கிறவாளே குறைச்சல், பஞ்சாயத்தின் பூஜை தாத்தா அப்பாலாம் பூஜை பண்ணதெல்லாம் தூக்கி கொண்டு எங்கேயாவது
ஆற்றுல போட்டுறா அல்லது எங்கேயாவது மரத்தில் கொண்டு கொடுத்துட்றா. ஆனால் ஒரு ஒரு விஷயம் நான் புரிஞ்சுனேன், நான் கவனித்ததில் சில சமயங்கள் நம்ம பூஜை பண்ணுறதே ஒரு கேதம் வரும். இப்படி ஒரு ஸ்ரத்தையாக ஒரு வாஞ்சையோடு இந்த பகவானை நாம் ஆராதிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றது ஆராதிக்கிறோம் நாம் இல்லை மகான்கள் எல்லாமே. அவா காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னு நினைப்பேன். அந்த அந்த பகவானை அப்படி யார் புரிஞ்சுன்னு பூஜை பண்ணுவா அப்படின்னு நான் பயந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு புஸ்தகம் படித்ததுக்கப்புறம் அந்த பயம் எடுத்தேன். திருவரங்க உலான்னு ஒரு புஸ்தகம், நான் ஹிஸ்ட்ரி ரொம்ப படிக்கிறதே கிடையாது, ரொம்ப ரேராக தான் படிப்பேன். அந்த புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்தது, அழுதுண்டு தான் அந்த புஸ்தகத்தை நான் கீழே வச்சது. ரங்கநாதரை மாலிக்கப்பூர் காலத்தில் என்ன பாடுபடுத்தினார்கள் பெரிய பெருமாளே அப்படின்னு. அப்போ 40 வருஷம், 100 வருஷம்னு இவா சொல்கிறா, ஹிஸ்ட்ரி கரெக்டாக 40 வருஷம்தான் பெருமாள் கிளம்பி திரும்பி வந்தது. 100 வருஷம்னு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் பூஜை இல்லாமல் பெருமாள் இருந்தாலும் இவர் சொல்கிற காலமே 18 வருஷம். திருப்பதியில் ஒரு பள்ளத்தாக்கில் பெருமாள், அதுலேயும் ஆச்சரியம் என்னன்னா பூஜை இல்லாமல் இருந்தாலும் சொல்கிறாலும் நான் பூஜை இல்லாமல் இல்லை, 60 பேர் பெருமாளோட கைங்கரியம் பண்ண கிளம்பினவா இப்படி ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி மதுரை நாகர்கோவில் திருவனந்தபுரம் இப்படி வந்து மேங்களூர் வந்து அந்த இதுக்கு திருநாராயணபுரம் வந்து அங்கேருந்து மேல்கோட்டை வந்து அங்கேருந்து ஸ்ரீரங்கம் இதுக்கு திருப்பதி பிறந்து வந்திருக்கா, பெருமாளை துரத்தின்னு இவாளும் ஓடி இருக்கா, பின்னாடி முஸ்லீம் படைகளும் துரத்தின்னு வந்திருக்கு. கடைசியில் திருப்பதி மலை மேலே ஏறும்போது மிச்சம் 3 பேர் தான் பெருமாளோட இருந்தவா. அதுலேயும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த பெருமாளை கட்டினு ஒருத்தர் குதிச்சுடுறா பள்ளத்தாக்கில் அந்த படையிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. அந்த குதித்த போது அந்த அந்த சிலையில் ஒரு பின்னம் வந்தது தான் இன்றைக்கும் பார்த்தா அந்த சக்கர பிரயோகத்தில் அப்படி வளைஞ்சிருக்கும் கையில், பெருமாளுடைய கையில் உள்ளதில். ஏன்னா அந்த குதித்த போது வளைஞ்சு போயிடுது, முதுகுல கட்டின்னு குதிக்கிறார் அவர். குதிச்சத்தில் முதுகுல கட்டின்றவர் செத்து போயிட்டார் குதிச்சதில். பின்னாடி பூஜை பண்ண வாழ்லையும் ஒருத்தர் செத்து போயிட்டார், ஒருத்தர் தான் மிச்சம் அந்த குதிச்சவரோட பையன். 17 வருஷம் அந்த நடுக்காட்டில் கொடிகளால் ஒரு விதானம் பண்ணி பெருமாளை அதில் வச்சு காட்டில் உள்ள பூவுக்களெல்லாம் தொடுத்து மாலையாக போட்டு காட்டில் உள்ள பழங்களெல்லாம் நிவேதம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கார் அவர். அதுதான் ஆச்சரியம். அப்படி ஒரு நடுக்காட்டில் ஒரு தூபம் கிடையாது, ஒரு தீபம் கிடையாது, ஒரு உற்சவம் கிடையாதுன்னு இருந்த பெருமாள் இன்றைக்கி எப்படி இருக்கு அதுதான் கேள்வி. இன்றைக்குவே பாருங்கள் எப்படி இருக்குது. அதனால் நாம் தீர்மானம் பண்ணுறதில்லை, இது பூஜை நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் பகவான் அவரே தீர்மானம் பண்ணிப்பார், அவரே தீர்மானம் பண்ணிப்பார். அதுக்கு அது அது இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இன்னைக்கு கிருஷ்ணபிரியம் என்ன பூஜை பண்ணுறாரு பக்த கோலாகலன், இதை ஒரு மகான் பூஜை பண்ண விக்கிரகம் அது. நடுப்பில் ஒரு 7 வருஷமோ 8 வருஷமோ பழைய பாத்திர கடையில் கும்பகோணத்தில் செட்டியார் பாத்திர கடையில் ஒரு மூலையில் கடந்த சுவாமி அவர். அவர் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதை தூக்கி யாரோ பாத்திரக்காரண்ட போட்டுவிட்டான். அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணினவர் ஒரு மா அந்த வேல்யூ தெரியாமல் ஒரு நாளைக்கு கடத்தர வழியாக நடந்து பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அங்கே ஒரு பதஞ்சலி யோகசாலான்னு ஒன்று இருந்தது. அதுக்கு அபியாசத்துக்காக இவர் போகிற சமயத்தில் அந்த கடத்தெருவில் கண்ணன் பகவான் கூப்பிட்றான், நான் இங்கே இருக்கேன் என்னை வந்து பாருன்னு ஈர்க்கப்பட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பாத்திரத்துக்கு இடுக்கில் இருக்குது. இது வேணும்னு கேட்டால் அந்த செட்டியார் வந்து வாயில் வந்த விலையை சொல்லியிருக்கார், ஏதோ ஒரு உத்தேசமாக ஒரு விலை சொல்லுவோம்னு. அந்த அந்த பணங்கள்லாம் அண்ணாட்ட அப்போ கிடையவே கிடையாது, பிரம்மச்சாரி பணத்தை தொட்டதே கிடையாது. அவர் எங்கிட்ட பணம் இல்லை, நான் அதை தயார் பண்ணிட்டு வந்து இந்த கண்ணனை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சேங்கனூருக்கு வந்துட்டார். அப்புறம் யாரோ தெரிஞ்சவா ரெண்டு பேருக்கு கார்டு தான், போஸ்டல் கார்டு தான் அந்த காலத்தில் எழுதுவா, ஏதோ வாங்கி எழுதியிருக்கா மறுநாளைக்கு அன்றைக்கே எழுதி போட்டிருக்காருன்னு வச்சுப்போமே. அதுக்கு உள்ள என்ன அர்த்தம்னா ராத்திரி அன்றைய தினம் ராத்திரி அந்த செட்டியார் கனவுல வந்து பகவான் சொன்னார்னு மறுநாள் கார்த்தால அந்த செட்டியார் இந்த அண்ணா இருந்த ஊருக்கு தேடினு வந்துட்டார். அந்த கிருஷ்ணனை தூக்கிட்டு கோலாகலன் எடுத்து இல்ல அண்ணா இங்க வந்தாரோ பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னுட்டார் மறுநாள். ஏன்னா ராத்திரி என்னை இவன் தூங்க விடலேங்கிறார் செட்டியார். யார கிருஷ்ணன்,
என்னை கொண்டு அங்கே விடு, என்னை கொண்டு அங்கே விடு, என்னை கொண்டு அங்கே விடு, இதையே தான் ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தது. ஒரு செட்டியாருக்கு இப்படி ஒரு அனுகிரகம்னு சொன்னால் சாதாரண விஷயமா? அப்படி ஒரு பாத்திர கடையில் மூலையில் ஒரு பூஜை இல்லாமல் நைவேத்தியம் இல்லாத இருந்த கோலாகலனுக்கு இன்னைக்கு 1000 பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ராமாயண பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகம் என்ன, உற்சவம் என்ன. அதனால் நாம் தீர்மானம் பண்ணுற விஷயம் இல்லை, அதுக்காக சொல்லவர் பகவானை இது இது எதுக்கு ஆரம்பித்தேன்னா பஞ்சாயத்தின பூஜைக்காக ஆரம்பித்தேன். ஐயோ நமக்கு அப்புறம் யார் பண்ணுவாங்கிற கவலையெல்லாம் வேண்டாம், நாம் பண்ணணுங்கிறது தான் விஷயம். பாக்கியம் இருக்கிறவன் பண்ணுறான், இல்லைன்னா எவனுக்கு பாக்கியம் இருக்கோ அவன்கிட்ட போகும். அது 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 சத்தியம். அது நாம் இருக்கிற காலத்தில் நாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆச்சரியமான பூஜைகளை ராவணன் பண்ணினத்துக்கு நாம் பண்ணினத்துக்கு என்ன வித்தியாசம்னா, புஷ்பம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம் புண்ணியம் ச தீர்த்தம் லபதே சயத்ர தத்ராத லங்காதிபதிர் மகாத்மா தம் சங்கரம் பூஜயதி திச்சித்ரம். ஒரு நல்ல பூ, நல்ல பழம், நல்ல தீர்த்தம் இவைகள் எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணுற காலத்தில் நாம் பூஜை பண்ணுவோம். இது நம்மளுடைய பழக்கம். ராவணனுக்கு அப்படி இல்லை, கையிலேயே சுவாமியை சிவபெருமானை வச்சுருப்பான். இப்போ லிங்காயத்துலாம் கர்நாடகாவில் இருக்கா பாருங்க, கழுத்தில் லிங்கத்தை கட்டி வச்சுருக்காள். அது மாதிரி எந்த இடத்துல நல்ல பூ கிடைக்கிறதோ, எந்த இடத்துல நல்ல பில்வம் கிடைக்கிறதோ, எந்த இடத்துல நல்ல ஜலம் கிடைக்கிறதோ, எந்த இடத்துல நல்ல பழம் கிடைக்கிறதோ, அங்கேயே அந்த பொட்டியை திறந்து சுவாமியை எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிடுவோம். புஷ்பம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம் புண்ணியஞ்ச தீர்த்தம் லபதே ச எத்ர தத்ராத லங்காதிபதி. அதை பெரிச்சுன்னு வந்து மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலத்தால் இப்போ சுவாமிக்கு போடணுங்கிற புத்தியே கிடையாது அவனுக்கு. பின்ன எங்கே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பத்தியில் உடனே அங்கே பெரித்து சுவாமி தலையில் வச்சுடணும். அப்படின்னா அவனுடைய ஒரு அர்ப்பண புத்தி எப்பேற்ப. அவனை ராட்சசன்னு சொல்கிறோம், அயோக்கியன்னு சொல்கிறோம், இதெல்லாம் கதை. இதெல்லாம் கதை. கதையில் ஒரு கேரக்டர் இப்படி இருக்கணுங்கிறது அமைப்பு. அது மாதிரி அவள் வரணை வாங்கின்னு வந்தவா ஜெய விஜயவா. ஆனால் அவன் மாதிரி ஒரு பக்தன் இருக்க முடியாதுங்கிறதுனால தான் ஞானசம்பந்தர் பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலையும் 7 பாட்டு அல்லது 8 பாட்டில் ராவணனை கொண்டாடிதான் அவருடைய பதிகம். ராவணன் மாதிரி ஒரு பக்தன் உண்டா? ராவணன் மாதிரி இன்றைக்குமே நாம் பூஜை பண்ணிவிட்டேன், நந்திகேஸ்வரர் மேலே பஞ்சாயத்தனை பூஜை பண்ணிவிட்டு நந்திகேஸ்வரர் மேலே அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நிர்மாலியத்தை வச்சுட்டு புஷ்பத்தை வச்சு ஜலத்தை விட்டுட்டு புஷ்பத்தை வச்சுட்டு அதை எடுத்துக்கிறதே ஒரு ஸ்லோகம் சொல்லணும் தெரியுமோ? பான ராவண சண்டேச நந்தி பிருங்கி ஹிருட்டாதய மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவாக. இதை வந்து நான் எடுத்துக்கிறதுக்கு இவாள்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். சிவபூஜை பண்ணினத்தில் அவள்லாம் சிரேஷ்டமாக உள்ளவா, அதுக்காக சொல்லவர். அது மாதிரி ஒரு பக்தன், அதனால் எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யம். இவர் ஒரு பிரம்மச்சாரி. ஆஞ்சநேயர் வந்து இது மாதிரி ஒரு பளபளப்பாக இருக்கக்கூடிய ஜிகுனா வேலையிலெல்லாம் மயங்கிறவர் இல்லை. அப்படி உள்ள பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயர் திரிகூட்ட சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷா ஹான்னா வால்மீகி அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அப்படின்னா அந்த லங்கை எப்பேற்பட்டதாக இருக்கணும். 7 கோட்டை வாசலோடு இருக்கு இந்த லங்கைக்குள்ளே போகணும். இப்போ போகலாமா, நாளை சாயந்தரம் போகலாமான்னு யோஜனை பண்ணிட்டுருக்காரு. லங்கா பிரவேசம், சீதாய தேடக்கூடியதான சரித்திரங்கள் மேலே. அதனால் எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி பகவானுடைய கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபம வாரி மக்னே நிவர்த்திதா சேஷ ருஜே நமஸ்தே. நாராயண 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 ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ஆஞ்சநேயமூர்த்திகி.